மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய பொருளியல் பாடத்தில் நாங்கள் கற்கப் போகின்ற விடயம் பாடஅலகு நான்காவது. நான்காவது பாடஅலகின் தேற்றி எடுத்து பார்க்கின்ற பொழுது சந்தையில் உற்பத்தி நிறுவனங்களின் தர்க்க ரீதியான நடத்தை மற்றும் உற்பத்தி காரணி சந்தையின் நடத்தை பற்றி ஆய்வு செய்தார். அதில் தேர்ச்சி மட்டம் 4.5 நிறைப்போட்டி நிறுவனம் மற்றும் தொழிலின் குறுங்கால நடத்தையை ஆராய்வர். இந்த கற்றல் பேறு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றின் சாதாரண லாபம், அசாதாரண லாபம், எதிர்கணிய லாபம் மற்றும் உற்பத்தியை நிறுவனம் கைவிடல் ஆகிய பின்னக்கருக்களை வரைபடம் மூலம் முன்வைத்தார். அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றின் சமநிலை என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிறைப்போட்டி நிறுவனம் ஆனது லாபத்தை உச்சப்படுத்தல் அல்லது நட்டத்தை இழிவுபடுத்தல் நிறைப்போட்டி நிறுவனத்தின் சமநிலை என்று சொல்லி சொல்லப்படும். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நிறைப்போட்டி நிறுவனமானது ரெண்டு விதமாக சமநிலையை அடைந்து கொள்ளும். ஒன்று வந்து குறுங்கால சமநிலை, அடுத்தது வந்து நீண்ட கால சமநிலை. இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் கற்றல் பொருளின் அடிப்படையில் குறுங்கால சமநிலையும் அதே சமயம் நிறுவனம் உற்பத்தியை கைவிடல் என்பதை பற்றி நாங்கள் வரைபடம் மூலம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க பிள்ளைகள், நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றின் குறுங்கால சமநிலை தரப்பட்டிருக்கு. இந்த நிறைப்போட்டி நிறுவனமானது குறுங்காலத்தில் மூன்று விதமான சமநிலைகளை அடைந்து கொள்ளும். ஒன்று சாதாரண லாபம், எதிர்கணிய லாபம், அடுத்தது அசாதாரண லாபம். நாங்கள் சாதாரண லாபத்தை பார்ப்போம். சாதாரண லாபம் என்று சொல்லி சொன்னால் நிறைப்போட்டி நிறுவனத்தின் மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாகும் நிலை. இதில் தரப்பட்டிருக்குது TR = TC, டோட்டல் ரெவன்யூ சமன் டோட்டல் காஸ்ட், அதாவது மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக இருக்கும் நிலை. அல்லது நாங்கள் இப்படியும் வரைவிலக்கணப்படுத்தலாம், சராசரி வருமானமும் சராசரி செலவும் சமனாக இருக்கும் நிலை, அதாவது ARM ACM சமனாக இருக்கும் நிலை. அடுத்தது எதிர்கணிய லாபம். எதிர்கணிய லாபம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு வந்து குறைவாக இருக்கிற சந்தர்ப்பம் எதிர்கணிய லாபம். இன்னொரு முறையில் வரைவிலக்கணப்படுத்தினால் சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு வந்து அதிகமாக இருக்கும் நிலை. அடுத்தது எங்களுக்கு தெரியும் அசாதாரண லாபம். அசாதாரண லாபம் என்று சொல்லி சொன்னால் மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு வந்து குறைவாக இருக்கும் நிலை. அல்லது சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு வந்து குறைவாக இருக்கும் நிலை. அப்போ இதை நாங்கள் இந்த நிறைப்போட்டி நிறுவனத்தின் மூன்று விதமான சமநிலைகளை, அதாவது சாதாரண லாபம், எதிர்கணிய லாபம், அசாதாரண லாபம் என்பவற்றை நான் வரைபட ரீதியாக உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். இந்த பாருங்க பிள்ளையர், இதில் தரப்பட்டிருக்குது நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றின் குறுங்கால சமநிலை. இது வந்து நிலைக்குத்தச்சு பக்கம், இது வந்து கிடையச்சு பக்கம், இது வந்து உற்பத்தி தானம். அதான் இதில் போட்டிருக்கிற 0. எங்களுக்கு தெரியும் உற்பத்தி தானத்தில் இருந்து நிலைக்குத்தச்சு போக மட்டும் பெறுமதி வந்து அதிகரித்து கொண்டு போகும். அங்கிருந்து வருகின்ற பொழுது பெறுமதி வந்து குறைவடைந்து கொண்டு போகும். அதே மாதிரி இந்த உற்பத்தி தானத்திலிருந்து கிடையச்சை நோக்கி செல்கின்ற பொழுது பெறுமதி அதிகரித்து கொண்டு செல்லும். அங்கிருந்து வருகின்ற பொழுது பெறுமதி வந்து குறைவடைந்து செல்லும். இந்த நிலைக்குத்தச்சு பக்கம் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் விலை, வருமானம், செலவு, அவை வந்து ரூபா பெறுமதி. இங்கே வந்து குவாண்டிட்டி வெளியீடு எடுக்கிறோம், கிடையச்சு பெறுமதி. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சிவப்பு கோடால் காட்டப்பட்டது எல்லாம் நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றின் கேள்வி கோடுகள். இந்த நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றில் கேள்வி கோடுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவை வந்து கிடையச்சிக்கு சமாந்திரமாக காணப்படுகின்றது. இதுக்கு காரணம் நிறைப்போட்டி நிறுவனம் வந்து விலை ஏற்போன், அதே சமயம் அங்கே அந்த நிறுவனம் வந்து பூரண பிரதியீட்டு கண்டங்களை வந்து அந்த நிறுவனம் வந்து உற்பத்தி செய்கின்றது. இந்த ஒவ்வொரு கேள்வி கோடுகளும் இங்கே தரப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே நிறைப்போட்டி சந்தையில் எங்களுக்கு தெரியும் சந்தையில் சமநிலையில் ஏற்படுற மாற்றங்கள், கேள்வி நிரம்பல் மாற்றமடைகின்ற பொழுது அங்கே விலை மாற்றமடையும். அந்த விலையை தான் இந்த நிறைப்போட்டி நிறுவனம் என்ன செய்து ஏற்றுக்கொள்கின்றது. ஆகவே இங்கே வந்து நிறைப்போட்டி நிறுவனத்தில் விலைகள் தரப்பட்டிருக்குது, அது கேள்வி கோடாக இருக்குது.
இந்த நிறைப்போட்டி நிறுவனத்தின் கேள்விக்கோளானது எப்போதும் ஏஆர் எம்ஆருக்கு சமனாக இருக்கும், விலைக்கும் சமனாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், நிறைப்போட்டி நிறுவனம் வந்து அங்கு விலை ஏற்போம், அதனால் அங்கே வந்து கொடுக்கப்பட்ட விலைகள் ஒவ்வொரு வெளியீட்டிலையும் விலைகள் வந்து நிலையானதாக இருக்குது. அதனால தான் டி, ஏஆர், எம்ஆர் எல்லாம் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைப்போட்டி நிறுவனத்தின் சமநிலை. சமநிலை என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும், எம்ஆர் கோடுகளை இந்த எம்சி கோடானது கீழிருந்து மேலாக வெட்டும் புள்ளி வந்து சமநிலை புள்ளிகள். இந்த பாருங்க பிள்ளைகள், இந்த எம்சி கோடு கீழிருந்து மேலாக வெட்டு, இந்த பாருங்க மேலிருந்து கீழாக வெட்டு, இது வந்து சமநிலை புள்ளிகளாக வரா. இந்த எம்சி கோடு வந்து கீழிருந்து மேலாக வெட்டி வர புள்ளிகள் வந்து சமநிலை புள்ளிகளாக இருக்கு. இதில் பாருங்க எம்ஆர் கோடுகள் ஒவ்வொன்று ஏ, பி, சி, டி, இது இவ்வளவும் சமநிலை புள்ளிகள். இந்த சமநிலை புள்ளிகளில் வந்து நாங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சாதாரண லாபம். அப்போ சாதாரண லாபம் பார்க்கணுமெண்டா எங்களுக்கு டிஆர் டிஆர் டிசி வேணும், இல்லாட்டி ஏஆர் ஏசி வேணும். அப்போ இந்த வந்து பாருங்க ஒரு ஏசி கோடு வந்து தரப்பட்டுள்ளது, இது வந்து ஒரு யூ வடிவம் கொண்டதாக காணப்படும். இதுக்கு வந்து காரணம் குறைந்து செல்லும் எல்லை விளைவுகள். இந்த கீழே பாருங்கள் ஒரு பச்சை கோடாக காட்டப்பட்டிருக்குது, அது ஏபிசி சராசரி மாறும் செலவு கோடுகள். இப்போ நாங்கள் முதலாவது இந்த சாதாரண லாபத்தை வந்து கிராஃபில் நாங்கள் காட்ட போகிறோம். இந்த பாருங்க பிள்ளையே இந்த சி புள்ளியை எடுத்து பாருங்கள். இந்த சி புள்ளியில் வந்து நிறுவனம் வந்து உங்களுக்கு தெரியும் சாதாரண லாபத்தை உடைத்து கொள்கின்றதுண்டு. இந்த பாருங்க பிள்ளையர், இது வந்து ஏஆர் கோடு எம்ஆர் கோடு. இந்த பார்த்தீங்கன்னா ஏஆர் வந்து பத்தாக இருக்குது. நாங்கள் முதலாவது சாதாரண லாபத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாருங்க பிள்ளையர் ஏஆர், ஏஆர் வந்து எங்களுக்கு இங்கே பாருங்க பிள்ளையர், ஏஆர் வந்து இந்த புள்ளியில் சி புள்ளியில் வந்து பத்தாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஏசி கோடு பிள்ளைகள், ஏசி கோடில் வந்து எங்களுக்கு வந்து ஏசி வந்து பத்து. இங்க பாருங்க ஏஆரும் ஏசியும் வந்து சமனாக இருக்கு. அப்போ இங்க பாருங்க சாதாரண லாபத்தில் ஏஆரும் ஏசியும் வந்து சமனாக இருக்கு. அதே சமயம் மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக இருக்கும். அப்போ இங்க பாருங்க இது ஏஆர். அப்போ இந்த ஏஆரை இந்த கியூஆர் நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லினால் எங்களுக்கு டிஆர் வரும். ஏஆர் வந்து எங்களுக்கு தெரியும் இதில் பத்து, இந்த சமநிலை வெளியீடு வந்து பதினைஞ்சு. அப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்குது வந்து டிஆர் வந்து 150. அதே மாதிரி நாங்கள் வந்து மொத்த செலவை பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஏசி வந்து அதாவது சராசரி செலவு வந்து 10. அதில் வெளியீடு வந்து பாருங்க பிள்ளைகள் 15. இது பாருங்க டிஆரும் டிசியும் வந்து சமனாக இருக்கு, 180 180. மொத்த வருமானம் 180, மொத்த செலவு வந்து 180. ஆகவே சி புள்ளியில் நிறுவனம் வந்து சாதாரண லாபத்தை உழைத்துக் கொள்கின்றது. அடுத்தது நாங்கள் வந்து பார்ப்போம் வந்து ஏ புள்ளியை பார்ப்போம். இந்த ஏ புள்ளியில் வந்து நிறுவனம் வந்து என்ன தடைகின்றது, அசாதாரண லாபத்தை வந்து அடைகின்றது. அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்ப்போம் அசாதாரண லாபம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு வந்து குறைவாக இருக்கவில்லை, அல்லது வந்து சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு வந்து குறைவாக இருக்கும் இல்லை. இப்போ நாங்கள் ஏ புள்ளி ஏ புள்ளியில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஏஆர் வந்து 20, அதாவது சராசரி வருமானம் 20. இப்போ நாங்கள் சராசரி செலவு பார்க்க போகிறோம். இந்த சமநிலை புள்ளியை கொண்டு இந்த பாருங்க பிள்ளையர், இப்படி ஏசி கோட்டோட முட்டினால் எங்களுக்கு ஏசி வந்து அதாவது சராசரி செலவு வந்து 15. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏஆரை விட ஏசி வந்து குறைவாக இருக்கு. இதுதான் அசாதாரண லாபம் என்று சொல்லி சொல்லலாம்.
இதை நாங்கள் மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு வந்து குறைவாக இருக்கும் நிலை. இங்க பாருங்க பிள்ளைய, இது வந்து ஏஆர் கோடு. ஏஆர் வந்து 20 என்றால் டிஆர் வந்து இவ்வளவு வந்து டிஆர் உங்களுக்கு 20 / 30. அதே மாதிரி நாங்கள் பாருங்க பிள்ளைகள், ஏசி பார்த்து நாங்கள் வந்து எங்களுக்கு 15, ஆகவே இவ்வளவும் டிசி. பாருங்க பிள்ளைகள், டிஆர் கூட இருக்குது, டிசி வந்து குறைவாக இருக்குது, எங்களுக்கு வந்து நட்டம் வந்து சாதாரண லாபம் 150. சரியா பிள்ளைகள், மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு வந்து குறைவாக இருக்குது, ஆகவே வந்து இது வந்து அசாதாரண லாபம். அதாவது இவ்வளவு டிஆர் இவ்வளவு டிசி என்ற இந்த துண்டு இவ்வளவும் எங்களுக்கு வந்து அசாதாரண லாபம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் எதிர்கணிய லாபம் என்றதை பார்க்க போகிறோம். சரியா, இந்த எதிர்கணிய லாபத்தை சொல்லலாம் நட்டம் என்று சொல்லி சொல்லலாம். சரியா, ரைட். இந்த எதிர்கணிய லாபத்தை நாங்கள் காட்டக்குள்ள நான் ஒரு டி புள்ளி எடுக்கிறேன், ஒரு சமநிலை புள்ளி. இப்போ பாருங்க பிள்ளைகள், டி புள்ளி ஏஆர் வந்து எங்களுக்கு தெரியும் 5, ஏசி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டி புள்ளியில் இருந்து இந்த எடுத்தோம்னா உங்களுக்கு ஏசி வந்து 14. இப்போ அஸ் எதிர்கணிய லாபம் என்று சொல்லி சொன்னால் என்ன பிள்ளைகள், சராசரி வருமானத்தை விட சராசரி செலவு வந்து கூடுதலாக இருக்கிற நிலை. இல்லாட்டி மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு வந்து கூடுதலாக இருக்கிற நிலை. இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஏஆர், மொத்த வருமானம் வந்து இவ்வளவு 5 × 10. உங்களுக்கு மொத்த வருமானம் வந்து 50. இந்த சமநிலை புள்ளியை கொண்டு போய் நாங்கள் வந்து ஏசி கோட்டில் இணைத்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஏசி வந்து 14 வந்தது. ஆகவே மொத்த செலவு வந்து 14 × 10. பாருங்க, மொத்த செலவு இவ்வளவும் மொத்த வருமானம் இவ்வளவும், ஆகவே மொத்த செலவுலேருந்து மொத்த வருமானம் போனால் இவ்வளவு துண்டும் எங்களுக்கு வந்து நட்டம் என்று சொல்லி சொல்லலாம். இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் கற்றல் பேர் வந்து குறுங்காலத்தில் வந்து நாங்கள் பார்க்குறோம் நிறை போட்டி நிறுவனம் ஒன்று, சாதாரண லாபம், எதிர்கணிய லாபம், அசாதாரண லாபம், அடுத்தது உற்பத்தியை நிறுவனம் கைவிடல், அதை நாங்கள் பார்க்கல. ஆனால் மூன்றும் பார்த்துட்டோம், சாதாரண லாபம், எதிர்கணிய லாபம், அசாதாரண லாபம், எப்படி கிராஃபில் வந்து நாங்கள் முன்வைக்கிறேன்ட்டு சொல்லி. அடுத்தது நிறுவனம் வந்து உற்பத்தியை கைவிடல், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தது வந்து நிறை போட்டி நிறுவனம் ஒன்றுன்ற குறுங்கால சமநிலை, மூன்று விதமான சமநிலைகளை நாங்கள் வரைபட ரீதியாக புள்ளி விவர ரீதியாக பார்த்துனாங்க. சாதாரண லாபம், எதிர்கணிய லாபம், அசாதாரண லாபம். அடுத்த விடயம் வந்து நிறை போட்டி நிறுவனம் வந்து உற்பத்தியை வந்து கைவிட. இப்போ நிறை போட்டி நிறுவனம் வந்து தனது உற்பத்தியை கைவிடுதல் எதில் தங்கி உள்ளது என்று கேட்டால், நிறை போட்டி நிறுவனம் உழைக்கின்ற வருமானம் முழுவதும் சராசரி மாறும் செலவை ஈடு செய்ய போதுமானதாக இருக்கின்றதா இல்லையா என்பதை பொறுத்து அந்த நிறுவனம் தன் உற்பத்தி கட்டத்தை நிறுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த கிராஃபில் பார்க்கின்ற பொழுது நிறை போட்டி நிறுவனமானது தன் உற்பத்தி கட்டத்தை நிறுத்து சமநிலை புள்ளியை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது கிளைகள் சமநிலை புள்ளி ஏஐ உதாரணமாக எடுத்து பார்ப்போம். ஏஐ உதாரணமாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏஐயில் வந்து விலை வந்து 20 இருக்குது. அதாவது ப்ரைஸ் இங்கே வந்து சராசரி மாறும் செலவு
இந்த சமநிலை புள்ளியில சராசரி மாறும் செலவு வந்து உங்களுக்கு வந்து 12 ஆக இருக்கு. இந்த பாருங்க பிள்ளைகள், இந்த விலையை விட சராசரி மாறும் செலவு வந்து குறைவாக இருக்கு. அப்ப இந்த பாருங்க நிறுவனத்துக்கு கிடைக்கின்ற வருமானம் முழுவதும் அங்க என்ன செய்து மாறும் செலவை ஈடுகட்ட போதுமானதாக இருக்கு. அப்ப நிறுவனம் தொடர்ந்து உற்பத்தியில ஈடுபடும். அடுத்தது பி புள்ளியை பார்ப்போம். பி புள்ளியில வந்து நாங்க உதாரணமாக எடுத்தோம்னா விலை வந்து 15. சராசரி மாறும் செலவு பி புள்ளியை கொண்டு நாங்க இந்த சராசரி மாறும் செலவு கோட்டோட இணைத்து எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு சராசரி மாறும் செலவு எடுத்து விலையை விட சராசரி மாறும் செலவு வந்து உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கு. விலையை விட சராசரி மாறும் செலவு வந்து குறைவாக இருந்தால் நிறுவனம் வந்து தொடர்ந்து உற்பத்தியில வந்து ஈடுபடும். அடுத்தது வந்து சி புள்ளி. இந்த சி புள்ளியில வந்து உங்களுக்கு தெரியும் நிறுவனம் வந்து சாதாரண லாபத்தை உழைத்துக் கொள்ளுது. ஆகவே சி புள்ளியில் எடுத்து பார்க்கப்பட்ட பொழுது விலை வந்து 10, சராசரி மாறும் செலவு வந்து உங்களுக்கு 6 இருக்கு. இந்த பாருங்க பிள்ளைகள், இங்கேயும் இந்த சி புள்ளியில வந்து விலையை விட சராசரி மாறும் செலவு வந்து குறைவாக இருக்குது. ஆகவே நிறுவனம் வந்து உற்பத்தியில வந்து தொடர்ந்து ஈடுபடும். அடுத்தது டி புள்ளி. டி புள்ளியில வந்து விலை வந்து உங்களுக்கு தெரியும் 5. சராசரி மாறும் செலவும் 5. இங்க வந்து சமனாக இருக்கு. இந்தால நிறுவனம், அதாவது இதுதான் உங்களுக்கு இந்த டி புள்ளி தான் மிக முக்கியம். டி புள்ளிக்கு அங்கான நிறுவனம் ஒரு தொடர்ந்து வந்து உற்பத்தியில ஈடுபடும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் விலை வந்து என்னவா இருக்க போது குறைவாக இருக்க போகும். இப்ப விலை குறைவாக இருக்கும், சராசரி செலவு வந்து கூடுதலாக இருக்கும். இப்ப இந்த புள்ளிக்கு, அதாவது டி புள்ளிக்கு அங்கால ஈடுபடுகின்ற பொழுது, அப்ப உங்களுக்கு இந்த டி புள்ளிக்கு அங்கால ஈடுபடுகின்ற பொழுது விலை வந்து குறைவாக இருக்கும், சராசரி செலவு வந்து கூடுதலாக இருக்கும். அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு நட்டம், அதாவது இந்த இந்தால இருக்கிற புள்ளியில, அதாவது டிக்கு அங்கால இருக்கிற புள்ளியில வந்து நிலையான செலவையும் தாங்கி கொள்ளணும், மாறும் செலவின்ற ஒரு பகுதியையும் தாங்கி கொள்ளும். அப்ப என்ன நடக்க போது, அவருக்கு கிடைக்கிற வருமானம் குறைவாக இருக்கு. அப்ப இந்த டி புள்ளியில தான் நிறுவனம் தன்னை உற்பத்தியை நிறுத்தும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நிலையான செலவை மட்டும் தாங்கி கொள்ளலாம், நிலையான செலவின் நட்டத்தை நிறுவனம் தாங்கி கொள்ளும். இந்தால ஈடுபடுவேர் என்று சொல்லி சொன்னால் டீக்கங்கால ஈடுபடுவேர் என்ற நிறுவனம் நிலையான செலவின் நட்டத்தையும் தாங்கி கொள்ளணும், மாறும் செலவின்ற சராசரி மாறும் செலவின்ற ஒரு பகுதியையும் நட்டத்தையும் தாங்கி கொள்ளும். அதனால நுழைப்போட்டி நிறுவனம் என்ன செய்யும் என்றால் டி புள்ளியில் தன்னை உற்பத்தி கட்டத்தை என்ன செய்யும், நிறுத்தி கொள்ளும். சுருக்கமாக சொல்ல போனால் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற நட்டத்தை விட உற்பத்தியில் ஈடுபடாமல் விடுகின்ற நட்டம் வந்து குறைவாக இருக்கு. ஆகவே இந்த 5, அதாவது டி புள்ளியில வந்து நிறுவனம் வந்து தன்னை உற்பத்தி கட்டத்தை நிறுத்தி கொள்ளும். அதுதான் P7ABC என்று சொல்லி சொல்லலாம். இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் கற்ற பேறுகள் இதில் வந்து கற்றுக்கொண்டோம். சாதாரண லாபம், நுழைப்போட்டி நிறுவனம் ஒன்றில் குறுங்கால சமநிலையில சாதாரண லாபம் பார்த்துனாங்க, எதிர்கடிய லாபம் பார்த்துனாங்க, அசாதாரண லாபம் பார்த்துனாங்க. அடுத்தது வந்து நுழைப்போட்டி நிறுவனம் வந்து உற்பத்தியை கைவிடல் என்றதை பார்த்துனாங்க. இதை அடிப்படையாக கொண்டுதான் கடந்த கால பரீட்சை வினாக்கள் எங்களுக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு உதாரணமாக இதில் 2 கேள்விகள் தரப்பட்டிருக்குது. ஆனா கேள்வி, ஓர் அலகிற்கான சந்தை விலை ₹20 ஆகியும் நிறுவனத்தின் மொத்த பொருளியல் லாபத்தை கணிப்பிடுக. அப்ப நாங்க அவங்க கேட்கிறாங்க அலகு 20. அப்ப 20 என்றா ஏஆர் வந்து 20. அப்ப எங்களுக்கு லாபம் என்னென்று காண வேண்டும், லாபம் என்னென்று காண போறோம் என்று சொல்லி பார்த்தோம்னா நாங்க லாபம் பார்க்க போறோம். எங்களுக்கு தெரியும் லாபம் வந்து டிஆர்ல இருந்து
டிசி அதாவது மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவு கழிக்க வேண்டும். பொருளிய லாபம் உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க ஓர் அலகிற்கான சந்தை விலை 20, இது வந்து ஏஆர். அப்ப உங்களுக்கு ஏஆர் 20, ஆகவே டிஆர் 20 தர 30. மொத்த வருமானம் வந்து 600. இதில் நாங்கள் செலவு பார்க்க போகிறோம். இந்த ஏ புள்ளியை கொண்டு நாங்கள் இதில் இணைத்தோம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஏசி வந்து 15, ஆகவே டிசி வந்து 15 தர 30. நாங்கள் பொருளிய லாபம் கண்டிட்டோம் 150. ரெண்டாவது கேள்வி, குறுங்காலத்தில் நிறுவனம் உற்பத்தியை மேற்கொள்ளும் பொருட்டு எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச விலை யாது? நான் ஏற்கனவே படிப்பிச்ச மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குறைந்தபட்ச விலை 5 ரூபாய். ஏ அவ்விலையை எதிர்பார்க்கிறது என விளக்குக என்று கேட்டால், இதில் வந்து விலை கேட்கணும் 5 ரூபாய் விலைக்கு அங்கால நிறுவனம் உற்பத்தியில் ஈடுபடும் என்று சொல்லி சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு நிலையான செலவும் நட்டத்தை தரும், மாறும் செலவும் செலவின் ஒரு பகுதியும் நட்டத்தை தரும். அதனால நிறுவனம் என்ன செய்யும்னா தன் உற்பத்தி கட்டத்தை இந்த 5 ரூபாயில் வந்து நிறுத்திவிடும். ஆகவே மாணவர்களே, இந்த கற்றுக்கொண்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு எங்கள் எதிர்காலத்தில் உயர்தர பரீட்சை என்ற வினாக்களுக்கு விடையளித்து நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அதே சமயம் பாடசாலை நிர்வாகத்துக்கும் இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.